கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா செப்டம்பர் 2. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 1:22. திருச்சபையாருக்கு அறிவு அல்லது ஞானம் மிக உயர்ந்ததாக கருதப்படும். இது இவர்கள் ஆவியிலே முன்னேறி வளர்வதற்கு ஓர் அறிகுறி. ஒருவர் ஞானத்திலே வளராதிருந்தால் தன்னடக்கத்திலும் கிருபையிலும் விசுவாசத்திலும் கிருபைக்குள் கிறிஸ்துவுக்குள் பலமுள்ளவராக வளர முடியாது. தேவனையும் குமாரனையும் அவர் வார்த்தைகளையும் வாசித்து அன்றினமும் தியானிக்கிறவன் அவரிலே அன்பு உள்ளவனாக இருக்கிறான் என்பது வெளியாகிறது. அதிகமாக தேவ திட்டத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை அவன் அறிந்து கொள்ளும் போது தேவன் நடத்துதல் அவனுடன் இருக்கிறது என்பது புலனாகிறது. நம் குடும்பங்களில் நம் பிள்ளைகளின் பேரில் நாம் அன்பு காட்டுவது போல சபையிலே பிள்ளைகளைப் போல் சேர்க்கப்படுவோரிடத்திலும் அன்பை காட்டி ஆவியிலே வளரச் செய்ய வேண்டும். லூக்கா 4:18 என்பது ஆமென்.